ஆதரந்த மனிதர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரதக்குர திரு எஸ் பி லட்சுமண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா நம்ம கொரோனா தொடர்பாக பல விதமான விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அரசு எப்படி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே சமயம் இப்போது அரசியல் ரீதியாக நீங்க பார்க்கும்போது திமுகவில் கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே வெகு நாட்களாக திமுகவில் பணி செய்த ஒரு நபர், மிக முக்கியமா எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் இருந்த நபர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலராக பதவி வகித்த நபர், இன்று பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, திராவிடம் வாழ்க அப்படின்னு பேசினவர் பாஜகவினுடைய கமலாலயம் இல்லத்துல அந்த இடத்துல பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கொள்கை முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க, ஒரு அரசியல் திறனாய்வாளா எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு தனிநபருமே ஒரு இயக்கத்தை விட்டு போறது அந்த இயக்கத்துக்கு இழப்பு தான். அதுவும் இது மாதிரி ஒரு பிரபலம் பரஸ்பர பலனை அனுபவிச்சாங்க. அவரும் கட்சியால ஒரு பலனை அனுபவிச்சார். அந்த சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அவருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்ததன் மூலமா அந்த சமுதாயத்தை ஈர்க்கலாங்கிற அந்த திமுக முயற்சிக்கும் ஒருவேளை கடந்த காலங்களில் பலன் கிடைச்சிருக்கலாம். ஸோ அந்த பரஸ்பரமா இருக்கிற ஒரு உறவுல அந்த உறவை முறிச்சுக்கிட்டு ஒருத்தர் வெளியில போறாருனா அது அந்த இயக்கத்துக்கு ஒரு இழப்பு தாங்கிறதுல யாருக்குமே மாறுபட்ட கருத்து. இது எல்லா இயக்கத்துக்கும் பொருந்தும். ஒரு தனிநபர் ஒரு இயக்கத்தை விட்டு போறாருன்னா அவருக்கு அவர் தொண்ணு தான் காயப்பட்டிருக்கலாம், அல்லது எதிர்கால கனவுகள் இருக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா இதுல என்னன்னா, அவர் போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் முருகனை சந்திச்சதுல இருந்தே ஒரு விவாதம் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பேசணும். ஏன்னா அரசியல்ல நான் திரும்ப சொல்றேன் சார், எந்த தனி மனிதரும் தான் எந்த முடிவையும் எடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை, அதுக்குள்ள பூந்தெல்லாம் நம்ம போய் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் அவர் மேலோட்டமா ஒரு பார்வை பார்த்தோம்னா, ஏதோ ஒரு சமுதாயத்தையே ஒரு ஒரு சீர்குலைக்கிற மாதிரி, அந்த சமுதாயத்தையே சங்கடப்படுத்துற மாதிரி, அந்த சமுதாயத்தையே புறக்கணிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சில கோஷங்களை வச்சுட்டு வெளியில போற போது, நான் இப்ப மட்டும் சொல்லல, நான் ஒரு ஒரு முறையும் சொல்லுவேன், ஒருவர் ஒரு இயக்கத்தை விட்டு போறாருன்னா அன்றைய தினம் அவர் பேசுகிற எதையுமே யாரும் காது கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தான் போற காரணத்தை நியாயப்படுத்துறதுக்காக, தான் எடுத்த முடிவை சரி என்று நிரூபிப்பதற்காக அவங்க சில உண்மைகளையும் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சில பொய்களையும் சொல்லிட்டு போவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். நான் இப்ப என்ன சொன்னேன், எல்லாருக்குமே பொருந்துமா சார்? அமமுகவில் இருந்து கொள்கை பரப்பு செயலராக இருந்த தங்க தமிழ் செல்வன் திமுகவுக்கு போக போறாருன்னு பேசி முடிவெடுத்ததெல்லாம் கசிஞ்ச பிறகு அப்புறம் என்ன சொன்னேன், இதே வார்த்தை தான் சொன்னேன், தங்க தமிழ் செல்வன் தான் எந்த முடிவையும் எடுப்பதற்கு உரிமையுடையவர், அவர் காயப்பட்டிருக்கலாம், கனவுகளை சுமந்துட்டும் போகலாம், திமுக போனா இன்னும் நல்லா இருக்கலாம்னு கூட போகலாம், அது அவருடைய உரிமை. ஆனால் அந்த நிமிடம் வரை அமமுகவில் நீடித்த தங்க தமிழ் செல்வன் தான் சார்ந்த தலைமையை விமர்சித்தது தவறுனு நான் சொன்னேன். இதை திமுகவை விமர்சி ரசிக்காதுன்னு நான் சொன்னேன். ஆனால் திமுக ரசித்து அவரை சேர்த்து கொண்டது, இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு ருசியை திமுக ருசிக்க வேண்டிய கட்டாயம் காலம் கொண்டாந்து விட்டுடுச்சு. வி பி துரைசாமின்னு ஒரு முன்னாள் துணை சபாநாயகர், முன்னாள் எம்எல்ஏ அப்படி போறாருன்னா அது ஒற்றை வரையில முடியறது இல்ல. திமுகவில ஒரு டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் லீடர்ஸ்ல அவரும் ஒரு ஆளு. அப்படிப்பட்ட ஒருத்தர் போறாருன்னா அது ஸ்டாலினுடைய தலைமை பண்புக்கு ஒரு நிச்சயமா ஒரு கேள்வியாக்குறது மாதிரி, அல்லது கேள்விகளை எழுப்புற மாதிரியான ஒரு நிகழ்வு தான், அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனால் இவர் என்ன செய்யறாரு, முருகன் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து சொல்றதுக்காக போனேன்னு சொல்றாருல, அதுதானே போய் சந்திச்சேன்னு சொன்னாரு. எனக்கு கிடைத்த தகவல் ஆமா, அந்த அவர் இருவருமே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்ன்றதுனால அவர் தலைவரான சில வாரங்கள்லயே வி பி துரைசாமி அவரை அவருடைய வீட்டில் போய் சந்திச்சு வாழ்த்து சொல்லிட்டார். முருகனுடைய சந்திப்பு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வெளியே தெரியாம அவர் வீட்டுல நேரா போய் வாழ்த்து சொல்லிட்டார். சோ இப்போது சில நாட்களுக்கு முன்பு கமலாலயத்தில் நடந்த சந்திப்பு திட்டமிட்ட சந்திப்பு தான். நான் திருப்பி சொல்றேன், வி பி துரைசாமி என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும், ஆனா அதுக்கே நீங்க ஜாதி அரசியல் எதுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க? இந்த மாதிரியான தனி மனித முடிவுகள் எடுக்கிற போது அதுக்கு ஜாதியை துணைக்கு அழைப்பது நிச்சயமாக இந்த அரசியல்ல ஒரு நியாயமான அரசியலை ஒரு பேசிட்டு இருக்க நேரத்துல அது யாரு செஞ்சாலும் அது ஏற்புடையது அல்ல. நீங்க ஒரு இல்ல சார், இங்க நான் ஒரு குறுக்கிட்டு நான் குறுக்கிட்டு விரும்புறேன். என்னன்னா, அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாரு, கேள்வி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, திராவிடம் போன்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இத்தனை பயணிச்சீங்க, அப்படியே முற்றுமுழுதா எதிராக சித்தாந்தத்துக்கு போறீங்கன்னு கேட்கும்போது திமுக தன்னுடைய கொள்கை வகுத்த பாதையில இருந்து பிறந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. சாதிக்கு ஒரு நீதி அப்படின்னு திமுக மாறிடுச்சுங்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுல உண்மையே ஒரு துளியும் இல்லையா? இல்ல, நான் திமுகவுக்காக வக்காலத்து வாங்குவதற்கோ வி பி துரைசாமியினுடைய கருத்துக்களை நியாயப்படுத்துறதுக்கோ நான் இல்ல. ஆனால் ஒரு ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பொது பார்வையாளனாக நான் சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுறேன்.
இவர் திமுக தன் பாதையை விட்டு விலகி போச்சுன்னு எவ்வளவு நாளா தெரியும்? பிஜேபி தலைவராக முருகன் வந்ததுல இருந்ததா? விபி துரைசாமி சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இருக்கலாம். நான் அவரை கேட்க விரும்புறது, எண்ணெயில இருந்து திமுக பாதை மாறி போச்சு. பாதை மாறி போறத நீங்க எத்தனை நாட்களாக, எத்தனை மாதங்களாக, எத்தனை வருடங்களாக நீங்க வேடிக்கை பாத்தீங்க? உங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு மக்களை நீங்க வந்து திசை திருப்ப கூடாது. திமுக தொண்டர்களை பத்தி எல்லாம் நான் கோலப்படல, நம்ம மக்கள் ஒரு பார்வை பார்ப்பாங்க. திமுக இப்படி தவறான திசையில, அந்த தவறான திசையில் நீங்க எத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்க சொல்லுங்க. உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுக்கலங்கிறதுக்காக அந்த பதவியை உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அந்தியூர் செல்வராஜுக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அது பாதை மாறுச்சுன்னு தெரிஞ்சுதா சொல்லுங்க சார். நான் திருப்பி சொல்றேன், அந்த பதவியை எதிர்பார்க்கறதுக்கு விபி துரைசாமிக்கு 100% நியாயமான காரணங்கள் இருக்கலாம், அவர் தகுதியானவரா இருக்கலாம். அதுக்குள்ள அவருடைய கிரெடிபிலிட்டிக்குள்ள வரல, அதுக்கு காரணத்தையே இப்படி சொல்றீங்க. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க ஒரு தலைமை கழக பொறுப்புல இருக்கிறீங்க, துணை பொதுச்சாளர் பதவியில இருக்கிற போது இன்னொரு கட்சியோட தலைவரை சந்திக்க போற போது அனுமதி கேட்கணுமா கூடாதா? அப்ப முதல்ல கட்சி கட்டுப்பாட்டை யார் மீறது? எந்த முருகனை போய் பாக்குறீங்க? முரசொலி அறக்கட்டளைக்கு சொந்தமான அந்த இடம் வந்து அது பஞ்சமி நிலம்னு வழக்கு போட்ட முருகனை போய் பாக்குறீங்க? வெறுமனே பிஜேபி தலைவர் அல்ல அவரு, அந்த வழக்கை தொடுத்தவர், அந்த வழக்கு அந்த துணைத் தலைவராக, அந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தனி தலைவராக இருந்து அந்த கெப்பாசிட்டியில அந்த வழக்கை நடத்தின முருகனை போய் பாக்குற போது விபி துரைசாமி ஒரு முடிவு எடுத்துட்டார். நான் திருப்பி சொல்றேன் சார், துரைசாமியை அந்த முடிவு எடுக்க அவருக்கு உரிமை இருக்கு, அதுக்கு ஜாதி எதுக்கு துணைக்கு இழுக்கிறீங்க? சரி, உங்களை புறந்தள்ளுறாதான்னு எடுத்துக்கோ, அவருடைய வார்த்தை எடுத்துக்கோமே. விபி துரைசாமி திமுக புறக்கணிக்கிறது, புறக்கணிச்ச நெஜம் வச்சுக்கோ. உங்களுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு யாரு கொண்டு வந்தாங்க? உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எம்பி பதவி யாரு கொடுத்தாங்க? ஐயங்கார் அவரு, அவர் ஐயரா? அந்தியூர் செல்வராஜ் யாரு? நீங்கள் உங்கள் சமுதாயத்தை மதிப்பராக இருந்தால் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தானே கொடுத்திருக்காங்கன்னு நிஜமாகவே மகிழ்றவன் தான் ஒரு நிஜமான தொண்டன், விசுவாசமான தொண்டன். சார், அவர் வாழ்த்திருக்காரு. அந்தியூர் செல்வராஜுக்கு இந்த பதவி கிடைத்ததுக்கு நான் வாழ்த்துறேன்னு தான் சொல்லியிருக்காரு, வாழ்த்தி தானே இருக்காரு. அப்புறம் எதுக்காக வெளியே போறீங்க? உங்களை எங்க புறக்கணிச்சாங்க? உங்களை யார் புறக்கணிச்சது? சார், நான் இதே வாதத்தை, இந்த மாதிரி அர்த்தமற்ற வாதங்களை சொல்லி வெளியே போற எந்த கட்சிக்காரரை பார்த்து நான் இந்த கேள்விதான் எழுப்புவேன். நான் திமுக கேட்கல, தங்க தமிழ் சொல்லி வெளியே போன போது நான் இதே வார்த்தையை தான் சொன்னேன். இது அந்தந்த கட்சிக்கு வழி வர்ற போதுதான் புரியும். நான் பொதுப்பார்வை பார்த்து எல்லாத்தையும் தான் சொல்றேன். உங்களை எங்க புறக்கணிச்சு? இல்ல சார், எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். எனக்கு இதுல கேள்வி இருக்கு சார். அவர் சொல்றாரு, இத்தனை வருட கால என்னுடைய உழைப்பை வந்து இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் உழைப்பிற்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, அந்த அங்கீகாரம் கிடைக்காதன் காரணமா நான் போனேன்றாரு. அரசியல் வாழ் திருப்பி சொல்றேன், என்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிங்கன்னு கேட்கிற உரிமை கூட விபி துரைசாமிக்கு இருக்கலாம், அந்த உரிமைக்குள்ள நான் வரல. ஆனால் ஒரு பத்திரிகையாளராக ஒரு சமுதாயத்தில இருந்து ஒருத்தர் வராருன்னா அவருக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நான் ஒரு பார்வை பார்த்து விபி துரைசாமிக்கு உரிய அங்கீகாரத்தை ஜெயலலிதா தான் முதல்ல கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கலைஞரும் கொடுத்தார். என்ன கொடுக்கல அவருக்கு? அண்ணா திமுக ராஜ்யசபா எம்பி, அதை ரிசைன் பண்ணிட்டு திமுக போய் சேர்றார். அந்த மீதம் இருக்கிற காலத்துக்கு அதே எம்பி ஆக்கினவர் கலைஞர் தான். அதுக்கப்புறம் எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சு துணை சபாநாயகர் கலைஞர் தான். அவரே சொல்கிற மாதிரி அந்த சமுதாயத்திலிருந்து வர்ற அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தது எந்த கட்சி? நான் எந்த கட்சிக்காக வக்காலத்து வாங்கி பேசல, ஒரு பத்திரிகையாளர் அதெல்லாம் கவனிச்சுட்டு வந்ததுனால இதெல்லாம் சொல்றேன். நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க அப்படி போற போது எதுக்கு ஜாதி எழுக்கிறீங்க? சரி, நான் இன்னொன்னு கேட்கறேன், முருகனை போய் சந்திச்சீங்களே, வாழ்த்து சொல்றது எப்ப போய் சொல்லணும்? முதல் சந்திப்பு நான் கேள்விப்பட்டது, வீட்டிலேயே போய் சந்திச்சு வாழ்த்து சொல்லிட்டார், உலகத்துக்கு தெரியலன்னு வச்சுப்போம். ஒரு பத்திரிகையாளர் என் கவனத்துக்கு வந்தது, நான் உங்க வாதப்படியே வர்றேன். முருகன் நியமனம் ஆகி 3-4 மாசம் ஆக போது, இத்தனை நாள் ஏன் வாழ்த்து சொல்லாம இருந்தீங்க? கமலாலயத்துக்கு அட்ரஸ் தெரியலையா? ஏன் சார் போகல நீங்க? ஏன்னா அப்ப ராஜ்யசபா ஏற்று புதிய தலைவராக ஏற்று போயிருக்கிறாரோ அதே பிரதமர் மோடி அறிவித்த 4-ம் கட்ட ஊரடங்கு இப்பயும் அமல்ல இருக்கு. எந்த சூழலும் மாறல சார், அசுரம் புரியுதுங்களா? இவர் இப்ப சொல்றேன், எந்த எதிர்பார்ப்பு வேணாலும் அவங்க போகட்டும், அதுக்காக ஜாதியை துணைக்கு அழைக்காதீங்க. தன்னுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு அல்லது நிஜமாவே இந்த சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது கூடுதலா செய்யலாம், அதுக்கு பிஜேபி கிட்ட போனா நல்லா இருக்குன்னா நீங்க போறீங்க சரி. அப்போ ஒரு ஒரு கட்சியில ஒரு தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு, தலைமை கழக பொறுப்புல இருந்துட்டு இன்னொரு கட்சியினுடைய போற போதே நம்ம அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறுறோம்னு அர்த்தம். சொல்லிட்டு போகணும், மீறதுன்னா பெரிய விதிமுறை இல்ல, 10வது விதியில் 3வது உட்பிரிவு வேறு கட்சியினரை சந்திக்க கூடாதுலாம் விதி கிடையாது. இந்த மாதிரி நமக்கு எதிராக வழக்கு போட்ட ஒருத்தரை சந்திக்க போறேன், வாழ்த்து சொல்ல போறேன்னா அதுக்கப்புறம் ஸ்டாலின் மறுத்தாருனா இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துறேன்னு என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லலாம். சரி, நான் என்ன கேக்குறேன், 3-4 மாசமா தலைவர் பதவியை நியமிச்சு போட்டு அப்ப எல்லாம் போகல, ஏன் போகல? ஏன் போகல? நான் ஒரு பத்திரிகையாளர் பாக்குறேன்னா அப்ப எல்லாம் ராஜ்யசபா வேட்பாளர் அறிவிக்கப்படல, நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம்.
அது கிடைக்கல நினைச்சோடனே போறாரு. சரி இன்னொரு கேள்வி கேக்குறேன், இப்ப ஹெச் ராஜா தலைவரா இருக்கிறார் பிஜேபிக்கு, அல்லது சிபி ராதாகிருஷ்ணன் தலைவரா நியமிச்சிருந்திருக்கிறாங்க, இவ்வளவு சீக்கிரம் அவர் போவாரா? போக மாட்டாரு. தான் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரங்க இருக்கிறாருங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறனாலதான் போறாரு. நான் திருப்பி சொல்றேன் சார், நான் ஏன் வலுவா வலுவா சொல்றேன்னா, எந்த தனிநபரை விமர்சிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். நீங்க சமுதாயத்தை துணை கலைக்கிற போது அதே சமுதாயத்தை வச்சு விமர்சிக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. பதவி ஆசைக்காக போனாரா? வெறும் பதவி ஆசைக்காக போனாரா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு என்ன இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கனாலே ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்றது இந்த விபி துரைசாமி விஷயத்துல என்னால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றேன். ஆனால் திமுகல கடந்த சில பல மாதங்களாகவே வெளிவர்ற சில தனிநபர்களுடைய கருத்து, பொறுப்பில் இருக்கிற சில தனிநபர்களுடைய கருத்து, ஏன் தனிநபர்னு சொல்றேன்னா, அது அறிவாலயத்துல இருந்து திமுக லெட்டர் ஹெட்ல அந்த கருத்துக்கள் வரல, கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஸ்டாலின் அறிக்கையில இருந்து அந்த கருத்துக்கள் வரல, சில தனிநபர்கள் எம்பியாகவோ வேற சில பொறுப்புகள்ல இருக்கிற சில தனிநபர்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்றது யதார்த்தமா சொன்னாலும் சரி, ஒரு ஃப்ளோல வந்துடுச்சுன்னு சொன்னாலும் சரி, தொடர்ச்சியாக அது வருகிற போது அந்த கட்சியினுடைய இமேஜை பாதிக்க தான் செய்யும். அப்போ உங்க உள் மனசே இதுதானா? உங்கள் ரத்தத்திலேயே ஊறி இருக்கா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான உணர்வு உங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கான்னு ஒருத்த யாராவது கேள்வி கேட்டா அதை அவ்வளவு சுலபத்துல மறுக்க முடியாத இடத்துல இன்னைக்கு திமுக இருப்பது நிஜம். இத ஸ்டாலின் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நடந்துக்கணும். ஒரு கட்சியுடைய தலைவரா என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் அது. இல்லாட்டி அது அவருக்குதான் தர்ம சங்கடத்தை வந்து முடியும். தயாநிதி மாறன் வந்து கோட்டையில போய் பேசுற போது எங்களை எல்லாம் தாழ்த்தப்பட்டவர் மாதிரி நடத்துனாங்கன்னு ஃபுளோல தான் வந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன், அது ஒரு ஃபுளோல வந்த வார்த்தையாவே எடுத்துக்குவோம். எதுக்கு சார் அன்னைக்கு கோட்டைக்கு போனீங்க? உங்களுடைய ஒரு இன்டர்வியூல தான் நான் சொன்னேன் நினைக்கிறேன், ஒன்றிணைவு வாங்குற அந்த கான்செப்ட் கொரோனா போன்ற ஒரு காலத்தில் செய்யப்பட்ட அரசியல், அந்த அரசியல் ஆசைதான் ஒரு அபத்தமான ஒரு காரியத்தை போய் பண்ணீங்க. நான் ஒரு விஷயத்த உண்மையா ஒத்துக்கிறேன் சார், ஸ்டாலின் அந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற ஆப்பினுடைய நேம்ல அது வெளிவந்த நேரத்துல தான் எனக்கு உடன்பாடு இல்லையே தவிர, அது பக்கா அரசியல் விமர்சிச்சேனே தவிர, அதனுடைய இன்னொரு வடிவமான ஏழைகளுக்கு இந்த மாதிரி பேரிடர் காலத்துல உதவணுங்கிறதுல நிச்சயமாவே சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா கட்சி அதுக்கு நிதி கொடுக்கல, ஆனால் ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், ஒன்றிய மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கிற மற்றவர்கள்லாம் தங்களால் இயன்ற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க உதவி பண்ணாங்க திமுகவினர். பிற கட்சிகளை போல தினகரன் கட்சியில இருந்தா தமிழ்நாடு முழுக்க வேலை பார்த்தாங்க, அமமுக கொடுத்தாங்க, காங்கிரஸ்காரன் கொடுத்தாங்க, தங்களால் இயன்ற உதவி எல்லா அரசியல் கட்சியும் செஞ்சாங்க. திமுக கொஞ்சம் பெரிய கட்சி, வெளியே தெரியற மாதிரி மீடியாக்கள் பழம் இருந்ததுனால மீடியாக்கள்ல வெளியே தெரிஞ்சிச்சு அவள் இப்படி எல்லாம் அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்கன்னு. நிஜமாகவே தங்களுடைய சொந்த காசை போட்டு அவங்க எல்லாம் உதவி பண்ணது நிஜம். ஆனால் அந்த உதவிகளை அந்த அந்த ஒரு செயலையே கேலி கூத்தாக்குற மாதிரி அங்கங்க மாவட்ட கலெக்டர்களை சந்திச்சு தங்களுக்கு கிடைச்ச மனுக்களை போய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒருங்கிணைச்சு கொடுக்குறோம், சென்னையில இருக்கிறலாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தலைமைச் செயலத்துக்கு 100,000 மனுக்கள் எடுத்துட்டு போறீங்களே, உங்க நோக்கம் என்ன? அந்த மனுல என்ன இருக்கு? அரிசி பருப்பு கேட்டல, வீடு கேட்டுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன போஸ்ட்மேனா சார்? அவன் வீடு வேணும் கேட்டா மண்டே பெட்டிஷன் திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தங்களுடைய அலுவலகத்துல மக்களை சந்திப்பா, அங்க பார்த்து கேட்டு வாங்கிக்குவாங்க சார். நீங்க யார் நடுவுல? உங்களுக்கு என்ன வேலை? கொடுக்க கூடாதா சார்? போஸ்ட்மேன் வேலையா? ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அவர் ஒரு பாலமா செயல்பட கூடாதா? தலைமை செயலர் கொடுக்க முடியாது. நீங்க சொல்ற அர்த்தம் புரியுதா? ஒரு ஒரு எம்எல்ஏ தனக்கு வர்ற மனுக்களும் அந்தந்த துறை வாரியா துறையில போய் கொடுக்கணும். தலைமை செயலர் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? கொரோனா காலத்துல 30% ஊழியர்ல வச்சுதான் எந்த அரசு அலுவலகமும் இயங்கிக்கிட்டு அந்த நேரத்துல நீங்க போய் 100,000 பேப்பர் முதல்ல எடுத்துட்டு போலாமா? அதுல மேக்சிமம் என்ன, எங்களால் செய்ய முடியாத உதவிகளை கேட்டிருக்காங்க. நான் திருப்பி அதான் வீடு கட்டி கொடுக்கறது, வேற ஏதாவது பெரிய நிதி உதவிகள் கேட்டுருக்கலாம், தப்பு கிடையாது. மக்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க என்ன போஸ்ட்மேன் வேலை பாக்குறீங்களான்னு கேக்குறேன். அதுக்கு மனு கொடுக்கதான் லோக்கல்ல மந்திரி இருக்காங்களே சார், ஆளுங்கட்சியில தான் போய் மனு கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ட வந்து நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல சார், நான் திருப்பி சார் போனது ஒருத்தர் இல்ல, 4 எம்பிக்கள் போனாங்க. எந்த நேரத்துல போறீங்க? யார் பாக்குறீங்க? சரி பாக்குறீங்க, 100,000 மனு போய் கொடுத்துட்டு பதில உடனே சொல்லுங்கிறீங்க, எப்பக்குள்ள நடவடிக்கை எடுப்பீங்கன்னு எனக்கு இப்பவே சொல்லுங்க. இது என்ன சார் அராஜகம்? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் சார் கொடுத்தா சொல்லுங்க? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்க யாரு? ஒரு எம்பிக்கு இந்த மாதிரி தேதியை சொல்லி சொல்லணும்னு அவசியம் கிடையாது சார். நீங்க ஒரு மனு கொடுத்தீங்கன்னா சார் இந்த மனுவை நான் பாக்குறேன், பார்த்து முடிவெடுக்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன், இதனுடைய ஃபாலோ அப் உங்களுக்கு கடிதமா அனுப்புறேன். இப்படிதான் ஒரு அதிகாரி சொல்ல முடியும், நீ தேதியை சொல்லு. இந்த டிஆர் பாலுவே ஒத்துக்கிறார், வலியுறுத்தி வலியுறுத்தி கேட்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்ட போது சண்முகம் சொல்லல, தலைமை செயலாளர் சண்முகம் பதில் சொல்லுங்க. அன்னைக்கு தலைமை செயலாளர் பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுமா? அவர் வெளியிட்ட வார்த்தை இவர்கள் எம்பி என்றும் பாராமல், அந்த வந்திருக்கவங்களை ரெண்டு பேர் முன்னால மத்திய அமைச்சர் என்றும் பாராமல், யூ பீப்புள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்.
உங்களை மாதிரி ஆளுகிட்ட இதுதான் பிரச்சனை அப்படின்னு ஏதோ ஒரு வழிப்போக்கர்கள்ட்ட பேசுற மாதிரியான ஒரு வார்த்தையை தலைமைச் செயலாளர் பேசிய தப்பு. டிஆர் பாலு ஒரு மூத்த முன்னாள் மத்திய அமைச்சர், அதுல யாருக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது, அது தனி, அந்த உரிமையை அவர் கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நபரை ஒரு மக்கள் பிரதிநிதி சந்திக்கிற போது தலைமைச் செயலாளர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தவறு. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு அங்க என்ன வேலை, நீங்க எதுக்காக போனீங்க தலைமைச் செயலாளர்கிட்ட? எங்களுக்கு இப்பவே தேதியை சொல்லணும். என்ன சார் தேதி கேட்டீங்க, வீடு எப்ப கட்டி கொடுப்பீங்கன்னா சொல்லுங்க சார். அந்த 1 லட்சம் மட்டும் முதல்ல படிக்கணுமே, படிக்கிற பொறுப்பு தலைமைச் செயலாளருக்கா இல்ல அந்தந்த பிரிவுக்கு அனுப்பிச்சு அந்த துறை சார்ந்த ஊழியர்கள் படிக்கணுமா? இதத்தான் நான் சொன்னேன். நீங்க சொல்ல புரிஞ்சுக்க முடியுது சார். நான் என்ன கேக்குறேன்னா, பல லட்சக்கணக்கான மக்களின் பிரதிநிதிகளா ஜெயிச்சிருக்கிறாங்க, ஒரு எம்பியா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த நேரத்துல தன் மக்களின் வழிகளை பேசுறாங்க. ஓகே சார், நாங்க பண்றோம், அதுக்கான வேலைகளை செயல்படுறோம் சொல்லிட்டு விட்டுருக்கலாமே. வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சார், எங்கள்கிட்ட வந்த மனு கொடுத்துட்டேன், இதை பிரிச்சு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி தயவு செய்து எங்களுக்கு ஒரு பதில் போடுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தா அதுதான் சார் மரியாதை. எங்களுக்கு இப்பவே பதில் சொல்லுங்கன்னு சொல்றதா அராஜகம்னு சொன்னேன். இதைத்தான் ஸ்டாலின் கவனிக்கணும். திமுகவினர் என்றாலே இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அரகண்டா நடந்துக்கிறவங்க தானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மட்டும் ஏற்கனவே இருக்கு. கடந்த கால ஆட்சி காலங்கள்ல சில தனிநபர்கள் பண்ண ஒரு சில காரியங்களால அந்த எண்ணம் மக்கள் கிட்ட இருக்கு. அதை மறைய வைக்க வேண்டிய நேரத்துல அதை அதிகப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி காரியங்களை முதல்ல ஸ்டாலின் அனுமதிச்சிருக்க கூடாது. சரி, அது முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு உரிமை மீறல் பிரச்சனை, அந்த பிரச்சனையை சாதாரண மீறல் பிரச்சனை எழுப்புவேன்னு டிஆர் பாலு ஒரு கருத்தை சொன்னார். தலைமைச் செயலாளரோட அந்த சந்திப்பு முடிஞ்சு டிஆர் பாலு அந்த பிரச்சனையை அத்தோடு விடாம அவர் மேல நான் உரிமை பிரச்சனை எடுப்பேன்னு சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார். அதை வந்து நிச்சயமா ஸ்டாலினுடைய அனுமதி இல்லாம செஞ்சிருக்க மாட்டார். ஒரு தலைவரா ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும், நடந்த விஷயங்களை மற்ற எம்பிக்கள் மூலமா கேட்டுக்கிட்டு சரி நீங்களும் கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க, ஆனால் இந்த விஷயத்த நாங்க உரிமை மீறல் பிரச்சனைக்கு எடுத்துட்டு போக முடியும், அந்த பிரச்சனையை சபாநாயகர் முன்னாடி எழுப்ப முடியும், ஆனாலும் ஒரு பரஸ்பர மரியாதையின் காரணமாக அதிகாரிகளை மதிக்கணுங்கிறதுக்காக திமுக அந்த முடிவை கைவிடுகிறது. இனிமேலும் தலைமைச் செயலாளர் இப்படி மக்கள் பிரதிநிதிகளிடம் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்க மாட்டார்னு நம்புறேன் அப்படின்னு அந்த அறிக்கையை ஸ்டாலின் வெளியிட்டிருந்தாருன்னா திமுகனுடைய இமேஜ் உயர்ந்திருக்கும், அவர்கள் செய்த தவறுக்கு அது பரிகாரமா ஆயிருக்கும். ஆனா ஸ்டாலின் அந்த இடத்துலயும் தான் செய்ய வேண்டியதை செய்யாம டிஆர் பாலுக்கு அந்த அனுமதியை தந்ததன் மூலமா ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயத்த, ஏற்கனவே ஒரு எரிச்சலூட்டக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க இன்னமும் வளர்க்குறீங்கன்னு தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லதான் ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்துக்கிடணும். அது தவறுனது விளைவுதான் இன்னைக்கு தனிநபர்கள் செய்யற சில வார்த்தைகள் திமுக கொண்டு எங்கேயோ போய் நிறுத்துது. இந்த தனிநபருடைய செயல்பாடு இப்ப நீங்களே சொல்றீங்க, திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களே இப்படி வந்து தவறா பேசுறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இன்னொரு பக்கம் விபி துரைசாமி சொல்றத பார்த்தா ஆமாங்க, உண்மையிலேயே அவங்க வந்து ஒவ்வொரு சமூகத்தையும் பார்த்து பார்த்துதான் பழகிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருந்து மக்கள் போயிருவாங்க. மக்கள் போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல விபி துரைசாமிக்கு உண்மையிலேயே பட்டியலின மக்கள் மீது அவ்வளவு அன்பும் பிரியமும் பரிவும் இருந்திருந்தா ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தை சொன்னாரு சில மாசத்துக்கு முன்னாடி, தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியானது திமுக போட்ட பிச்சைன்னு சொன்ன அடுத்த வினாடியே தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணி ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருந்தால் விபி துரைசாமி இன்னைக்கு சொல்ற வார்த்தைகள் நிஜம்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் சொன்னேன், தயவு செய்து இன்னொரு 2 நாளைக்கு விபி துரைசாமி என்ன சொன்னாலும் அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஸ்டாலின் தனக்கு பாடம் கத்துக்கிற மாதிரி சில பொருள் அதுல இருந்து எடுத்துக்கலாமே தவிர விவாதத்துக்கு அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த தனிநபரும் செய்கிற எந்த தனிநபரும் வெளியிடுகிற உணர்ச்சிகள் கலந்த ஒரு கலவையாதான் இருக்கும் இந்த முதல் 2 நாள் பேசுற பேச்சுக்கள். விபி துரைசாமி கொச்சைப்படுத்தல, உங்களுக்கு உண்மையாவே உணர்வு இருந்தா ஆர் எஸ் பாரதி சொன்ன அடுத்த நிமிஷம் வெளியே வந்திருக்கணும் சார் கட்சியை விட்டு. நீ கட்சியை விட்டு கூட வர வேணாம், ஆர் எஸ் பாரதிக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே. எப்படி நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை இப்படி இழிவுபடுத்தலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளிவந்ததா துரைசாமி கிட்ட இருந்து? அப்ப எதுக்காக மௌனமா இருந்தீங்க? நான் திருப்பி சொல்றேன், உங்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்காக அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீங்க. நீங்க இந்த மாதிரி பண்ற காரியம் தான் அந்த மக்களை காயப்படுத்துமே தவிர, இவரை போன்ற இவரைன்னா தனியா சொல்லல, இந்த மாதிரி சுய அபிலாஷைகளோடு சுயநலத்தோடு ஒரு அரசியல் முடிவை எடுக்கிற நபர்கள் அந்த சமுதாயத்தை தயவு செய்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த மக்கள் கிட்ட இருந்து இவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். சரி சரி, இப்போ நம்ம வந்து இந்த அவர் வந்து அவருடைய சமுதாய மக்களை வந்து அவரை அவங்களே வந்து அவரை புறக்கணிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம ஒரு பக்கம் பாக்கலாம். எனக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வெளிப்படையா அவங்கள்ட்ட கேட்கணும். அவர் சொல்வதை போலவே திமுக தன்னுடைய கொள்கைகளிலிருந்தா பிறந்து கொண்டுதான் வந்திருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இந்த காலகட்டத்துல நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். இல்ல அதான் சார், நீங்க அந்த கொள்கை பிறந்து வந்திருக்குன்னு துரைசாமியுடைய கருத்து உண்மையாக இருந்தால் எப்ப இருந்துன்னு அவர் சொல்லணும், எந்த தேதியிலிருந்து கொள்கையை பிறண்டு வந்துச்சு. ஏன்னா முருகனை சந்திச்சுட்டு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு பத்திரிகைகள்லாம் ஹேஷியங்கள் எழுதின போது விபி துரைசாமி கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா, நான் முருகனை சந்திச்சது மரியாதை நிமித்தம், வாழ்த்து சொல்லதான் போனேன், ஸ்டாலின் இதற்காக நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு,
அவர் மேல அது வரைக்கும் நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அது வரைக்கும் திமுக நல்ல பாதையில தான் போய்கிட்டு இருக்கு. அந்த அதனாலதான் நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க, இத ஸ்டாலின் புரிஞ்சுக்குவா நடவடிக்கை எடுக்க மாட்டார் நம்புகிறேன்னு சொல்றீங்க, அதனாலதான் சொல்றீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சார் சொல்றீங்க, ஸ்டாலின் வந்து தனக்கு அருகில் இருப்பவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டு முடிவெடுக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. 110% கூட அது நிஜமா இருக்கட்டும் சார், ஆனால் அந்த நிமிஷம் நீங்க யாரு, அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர், உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படல. அப்ப அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒரு கட்சியின் தலைவர் மேல வைக்கிறீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? நான் சொல்றேன் அது விஷயம் அதுதான். அப்ப நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்க உங்க அரசியல் பயணத்தை மாத்திட்டு போனது நீங்க தானே தவிர அந்த கட்சி அல்ல. ஏன்னா அதையும் துரசாமி தான் எனக்கு சொல்லி கொடுத்தார், அந்த துரசாமி தான் ஸ்டாலின் இதை புரிஞ்சுக்குவார், ஸ்டாலின் இது தவறு என்று நினைக்க மாட்டார் நம்புகிறேன்னு சொல்ற அளவுக்கு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிற தலைவர், பாதை மாறாத தலைவர். இப்ப புரியுதுங்களா யார் தப்பு செய்யறாங்க? அதனால சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், எந்த அரசியல் முடிவையும் யார் வேணாலும் எடுங்க, அதற்காக ஒரு சமுதாயத்தை தன் பக்கம் இழுத்துக்கிறதோ சமுதாயத்தை போர்வையா மாத்திக்கிறது, அந்த கட்சியை இருந்த வரைக்கும் இருந்த கட்சியை தூத்துறது, இதுல எல்லாம் எனக்கு அடிப்படையில எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. சரி சார், இங்க விபி துரைசாமியோட சைடை வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க, உங்களுடைய ஸ்டாண்டிங் என்னன்றத சொல்லிட்டீங்க. ஸ்டாலின் என்ன செய்திருக்கலாம், ஸ்டாலின் அழைத்து பேசி இருக்கலாமா, ஸ்டாலின் அழைத்து என்னங்க சிக்கல் என்னங்க பிரச்சனை பண்ணிருக்கலாமா, அவர் என்ன தவறு விட்டாரு, அவர் என்ன தப்பு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்ல தப்புன்னு சொல்ல வேண்டாம், இப்போ விபி துரைசாமிக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு நமக்கே தெரியுதுன்னா ஸ்டாலினுக்கு தெரியாம இருந்திருக்காது. துரைசாமி இங்க வாங்க நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், பட் அவருக்கும் அவரும் கொஞ்சம் வயசாயிட்டு இருக்கு, அவரும் எதிர்பார்க்கிறாரு உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு நான் ஏதாவது செய்யறேன்னு கூப்பிட்டு பேசி இருந்திருக்கணும், தக்க வைக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் இந்த மாதிரி. ஏன்னா அவரு யாரோ ஒரு துரைசாமி அல்ல, உங்களுக்கு கீழே இந்த பக்கம் இரண்டு பேர் இந்த பக்கம் இரண்டு சேர்னா அந்த நாலு சேர்ல இருக்கிற ஒரு நபரா இருக்கிற போது மேடையில அந்த நபரை அழைத்து பேசுறதுல தவறு இல்ல. ஸ்டாலின் மேல நீண்ட காலமாக இருந்த குற்றச்சாட்டே அதுதான், கட்சி நிர்வாகிகளோட கலந்து பேச மாட்டாரு, செலக்டிவா சில பேர்ட்ட மட்டும்தான் மனசு விட்டு பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாகவே இருக்கு. அதுல கொஞ்சம் மாறிக்கிட்டு வராருன்னு நான் பாக்குறேன், அவர் இன்னும் கொஞ்சம் மாறணும், இன்னும் முழுமையா மாறணும், மனசு விட்டு நிர்வாகிகளோட. இல்ல சார், இப்பதான் இல்ல சார், இப்பதான் வந்து ரீசெண்டா பல கருப்பையா கச்சேரி வெளியில போனாரு, இப்ப இன்னொரு ஒரு மூத்த அதிகாரி வெளியே போறாரு, எங்க மாறி இருக்காரு அவரு? இல்ல சார், நீங்க ஒருத்தர் கட்சியை விட்டு போறக்கா நீங்க தலைவரை குற்றம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு கேரக்டரா அதை வளர்த்துக்கொண்டு இதையும் மீறி ஒருத்தர் வெளியே போனா அதுக்கு தலைவர் எப்படி பொறுப்பாக முடியும்? எந்த பிஜேபி இந்த நாட்டை காக்க வல்ல ஒரே தலைவர் பிரதமர் மோடி தான் சொல்லிட்டு இன்னைக்கு போனாரு விபி துரைசாமி, அதே கட்சியை விட்டு தானே சார் ஒருத்தர் வெளியே போனாரு, அந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அரசகுமார் ஏன் போனாரு சொல்லுங்க சார். அப்பயும் மோடி தானே ஆட்சியில் இருந்தார், இப்பயும் மோடி தானே இருக்கிறார், அந்த மோடிக்காக தானே டிவியில அவ்வளவு தூரம் பேசினார், ஏன் அரசகுமார் வெளியே போனாரு, ஏன் அந்த கட்சியை சேர்ந்த வைத்திலிங்க திமுக போய் சேர்ந்தாரு? ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போறது திமுகவுக்கு வருவதும் திமுக விட்டு போறதும் இதெல்லாம் சகஜம் சார். இது அண்ணா ஜெயலலிதா இருக்கிற போதே முத்துசாமி அங்கிருந்து வெளியே போனார், நான் முத்துசாமிக்காக காத்திருக்கிறேன்னு ஜெயலலிதா வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்த பிறகும் அதை புறக்கணித்து திமுகவுக்கு போனவர் தான் முத்துசாமி. அவர் போன பிறகு இரண்டு முறை ஆட்சியை பிடிச்சது அதிமுக. எந்த தனிநபரை நம்பியும் இயக்கம் கிடையாது, ஆனால் எந்த தனிநபருடைய இழப்பும் ஒரு இயக்கத்துக்கு இழப்பு தாங்கிற கருத்துலயும் எனக்கு உடன்பாடு இருக்கு. நீங்க இழக்க கூடாதுன்னு நினைச்சீங்க, தலைவர் தான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு எதிர்பார்க்கிறேன், அதை தாண்டி பெரிய தப்பு பண்ணிட்டா நான் நினைக்கல. அதான் கரெக்டா சார், அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த கட்சி விட்டு வெளியில போனாரு திரு ஸ்டாலின் ஒரு கட்சியா இருந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படிங்கறத ரீதியா நம்ம பார்த்து ஒரு பக்கம் பார்த்தா கூட இன்னொரு பக்கம் கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் ரீதியா வந்து நம்ம இப்ப நம்ம அரசியல் ரீதியா தேர்தல் காலத்துல அது வந்து இருக்கா இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம். ஆனா திமுக அப்படிதான் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கமா இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல இருந்து வேற ஒரு முற்றிலும் வேற சித்தாந்தத்துல போறாங்க அப்படின்னா இத்தனை நாட்களாக கட்சிக்குள்ளலாம் இந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சீட்டு இருந்தா போவோம் பதவி இருந்தா போவோம் அப்படிங்கறத வருகின்ற இளைஞர்கள் வருகின்ற புதிய தலைமுறை புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா திமுக மட்டும் பிறந்தா சார், அதிமுக பிறந்தா அத்தனை அரசியல் கட்சிகள் பிறந்த யாரும் கொள்கை பிடிப்போடு இருப்பவர்கள் அல்ல. அரசகுமார் கொள்கை பிடிப்போடு இருந்தாருன்னா ஏன் பிஜேபி விட்டு வெளியே வர சொல்லுங்க சார். இந்த தேசத்தின் பாதுகாப்பு தான் முக்கியம், அது மோடியை விட்டா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு டிவி வாதங்களை அவர் சொன்னதை கேட்டதுனால அரசகுமார் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்ப அந்த தேசம் நாசமா போனா பரவாயில்லையா, எதுக்காக திமுக போனீங்க? ஏன்னா அவருக்கு காயம் பட்டிருக்கலாம், அவருக்கு சில கனவுகள் இருக்கலாம், அதனால இதெல்லாம் நீங்க ஒரு இதா பார்க்க வேண்டாம். ஆனால் ஒரு பிரதான கொள்கை என்ன, கடவுள் மறுப்பு கொள்கையை திமுக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தது, அந்த கொள்கை இப்ப நிகர்த்து போய் பல காலமாச்சு. திமுகவில் தலைவர் குடும்பத்துக்குள்ளேயே சில பேர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்ச பிறகு அந்த கொள்கை நிறுத்து போச்சுதான் நம்ம எடுத்துக்கிடணும். இன்னைக்கு போய் பிஜேபி விபி துரைசாமி சொல்றாரு முருகன், அந்த முருகனை தரிசிச்சதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படிங்கிறாரு. எங்க தலைமை கழக பொறுப்புல இருந்த ஒருத்தர் இறைவா இத நீதான் இறைவா முருகா நீதான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு.
அதுவே கேள்வி கூத்தா இல்லையா? திமுகவுடைய பிரதான கொள்கை இன்னைக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பேசுறது இல்ல, பேசுற காலம் இது இல்ல, மக்கள் அதெல்லாம் இனிமேல் நம்ப தயாரா இல்ல. கொள்கை சார்ந்த அரசியல் எல்லாம் போயிடுச்சு சார், எல்லா கட்சியிலயும் காணாம போயிடுச்சு. அவங்க அவங்களுடைய சர்வைவல் குறைஞ்சபட்சம் சமூக தொண்டு மக்கள் நலன்ல இருக்கிறவங்க ஒரு 50% பேஸா வச்சுக்கிட்டு தான் மீதி 50% பேர் இப்படி படம் காமிச்சு அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்பதான் மக்கள் பார்வையில இருந்து நான் என்ன பாப்பேன்னா, நீங்க என்ன கொள்கை வேணாலும் வச்சுக்கோங்க, மக்கள் வயிற்றுல அடிக்காம ஆட்சியில உட்காந்தீங்கன்னா மக்கள் வயிற்றுல அடிக்காம அவருடைய நலனை பேணுகிற ஒரு அரசா நீங்க நடத்தினீங்கன்னா உங்க கொள்கைகளை பத்தி எல்லாம் மக்கள் கவலைப்படவே மாட்டாங்க. மாநில உரிமைகள் பறி போற போது எதிர்த்து குரல் கொடுக்கிற கட்சி மக்கள் எப்பயுமே வரவேற்பாங்க. வேற கொள்கைகளை பத்தி எல்லாம் அவங்க ரொம்ப கவலைப்படுறது இல்ல. ஏன்னா அந்த கொள்கையில அந்த கட்சிக்காரங்களே பிடிமானமா இல்லையே, அப்புறம் மக்களுக்கு என்ன கவலை? ஓகே சார், இதை ஒரு பக்கம் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப திமுக சார்பா நம்ம பல விஷயங்களை பேசிட்டோம். அதிமுக சார்பா பாத்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, அரசு ஆணையாக ஒரு அவசர சட்டமாக ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த வேதாலயத்தை வந்து ஒரு நினைவில்லமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா ஒரு அவசர சட்டம் பிறப்பிச்சிருந்தா சொல்றாங்க. இதற்கு பின்னாடி அரசு என்று நினைக்கிறீங்களா, இல்ல எதுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? அரசு இல்ல, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அதற்கான முயற்சியில் எடுத்ததுதான். ஒரு நிஜத்தை சொல்லணும்னா, அந்த வீட்டை ஒரு நினைவு இல்லமாக ஆக்கணும்ன்ற ப்ரொபோசல ஒரு கோரிக்கை ஒரு ஆசையை முதன் முதல்ல வெளியிட்டவரே சசிகலா தான். அவர் சிறைக்கு போனனால அவர்னால அது அந்த காரியம் தொடர்ந்து பின்னெடுத்து அது அதுக்கப்புறம் அதை முன்னெடுத்து செல்லப்படலையே தவிர, இது ஏதோ புதுசா ஒண்ணு இல்லை. இதே அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்குச்சு. ஆனால் இப்ப கொரோனா ஊரடங்கு காலத்துல ஒரு அவசர சட்டம் போட்டு இதை கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி எழுது. இதுக்கு இந்த அரசுதான் பதில் சொல்லணும். வேற ஏதோ பயம் காரணமா இல்ல, சசிகலா சட்ட ரீதியாக எந்த நிமிடமும் வெளியில வரக்கூடிய அந்த தகுதியை பெற்றுட்டார். சில சட்ட விதிகள் அவருக்கு அனுமதி அளித்தால் அந்த சட்ட விதியை அரசியல் காரணங்களை தாண்டி அந்த அரசு அமல்படுத்தினால், அந்த மாநில கர்நாடக மாநில அரசு அமல்படுத்தினால், ஆகஸ்ட் மாசம் ஜூலைல இருந்து எனி டைம் சசிகலா வெளியில வரலாம். அப்ப வெளியில வந்தா அரசியல் காட்சியில் மாறுமோ அப்படின்ற பயத்தினால இதை செஞ்சாங்களா? புரியல, எதுக்காக அவசர சட்டம்? நான் கேக்குறேன், ஜெயலலிதா மேல இவ்வளவு பிரியம் இருக்குதா காட்டுறீங்களே? ஜெயலலிதா மறைந்த பிறகு அவருக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம், புகழஞ்சலி கூட்டம், ஒரே ஒரு கூட்டம் எங்கயாவது நடந்ததா சொல்லுங்க? ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையே? ஜெயலலிதா மேல 1000 விமர்சனம் இருக்கலாம் சார், ஒரு இரும்பு பெண்மணிங்கிறதுல யாருக்குமே மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த கூட்டத்துல ஸ்டாலினே வந்து பேசுவார். ஏன்னா ஸ்டாலின் சொன்ன கருத்து, தமிழ்நாடு ஒரு வலிமை மிக்க தலைவரை இழந்து விட்டதுங்கிற ஒற்றை வரியோடு அந்த அவர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து பேசியிருக்க முடியும். அப்படி ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தை தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்துனீங்களா? ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த அந்த 4-5 மாசத்துலயும் நடத்தல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இந்த 3 வருஷத்துலயும் ஒரு அரங்க கூட்டம் கூட நடத்தல, பொது வெளியிலையும் நடத்தல சார். அப்புறம் என்ன சார் உங்களுக்கு அம்மா மேல பக்தினா எந்த அண்ணாதிமுக தொண்டர் சார் நம்புவா சொல்லுங்க? அதையெல்லாம் செய்ய தயார் உட்கார்ற இடத்துல அரசு அதிகாரிகளை மக்களை சந்திக்கிற எல்லா இடத்துலயும் அம்மையா ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வச்சுட்டு தான் பேசுறாங்க செய்யறாங்க. எல்லாமே பேசும்போதெல்லாம் அம்மையா ஜெயலலிதா ஆட்சின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதையெல்லாம் சொல்லல சார். ஒரு முதலமைச்சராக இருக்கிற போதே மறைந்த ஒருவர் உங்க கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்துனீங்களா சொல்லுங்க? நிஜமாகவே ஜெயலலிதா கதான சார் புகழ் சேர்க்கும். இந்தியா முழுக்க தலைவர்களை கூப்பிட்டு அத்தனை தலைவர்கள் வந்திருப்பாங்களே சார், வந்து அவங்க தாங்கள் பழகிய ஜெயலலிதாவை பத்தி ஒரு 4 வரி சொல்லிருப்பாங்களே, அது எவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்வா இருக்கும். அதையெல்லாம் செய்யாம இவ்வளவு அவசரமாக கொரோனா ஊரடங்கு காலத்துல இந்த அவசர சட்டத்துக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு சிலர் கேட்பாங்க, மற்றபடி அதை யாரும் எதிர்க்க வரலாம் மாட்டாங்க. சசிகலாவே ப்ரொபோஸ் பண்ண ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு விஷயம் தான் அந்த விஷயம். அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். இந்த அவசரத்துக்கு பின்னாடி எது காரணம் இருக்கான்னா, அந்த காரணத்தை விளக்க வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு தான் இருக்கு. மேபி அது அம்மையா சசிகலா அவருக்கு அல்லது வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? அந்த குற்றச்சாட்டை புறக்கணிக்க முடியாது சார். அதே மாதிரி இப்போ அதிமுகவில இருந்து பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, திமுக இணையாக கட்டமைப்பு வச்சிருக்கிறது கட்சி அதிமுக தான் இப்போ தமிழ்நாட்டுல. அதுல வந்து கீழே இருக்கக்கூடிய கிளை கழக செயலாளர்கள் போன்ற பொறுப்பை எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா நீக்கி இருக்கிறாங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து இந்த நடவடிக்கை எதற்காக திடீரென்று எடுக்கப்பட்டது, ஏன் இப்படி பண்ணணும்? இல்ல, அப்படி நீக்கப்பட்ட பதவிகள் கிளை செயலாளர் பதவி அல்ல, ஊராட்சி செயலாளர்கள். அது ஒரு ஊராட்சிக்கு குறைஞ்சது 5 சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும், ஒரு 4 அல்லது 6 கிராமங்கள் அடங்கினதான் ஒரு ஊராட்சி. தமிழ்நாட்டுடைய செட்டப் சொல்றேன், வருவாய் செட்டப் அப்படிதான் இருக்கு. அந்த 6 கிராமங்கள்ல குறைஞ்சபட்சம் 6 கிளைச்சாளர் இருப்பாரு. கிளைச்சாளர்களை கலைக்கல, அந்த பதவியை நீக்கல, இது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், ஒரு அணிகலன் மாதிரி கூடுதலா உருவாக்கப்பட்ட பதவி தான். கட்சி விதிகள்லயே அதுல இடம் கிடையாது. நீங்க கிளைச்சாளருக்கு அடுத்து மேல ஒன்றிய செயலாளர் தான்.
அப்ப கிளை செயலரா ஒருத்தர் 30 வருஷமா இருக்கிறாரு, அதே பதவியில இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சின்ன ப்ரமோஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற போதான் அந்த 6 கிளைகளுக்கும் சேர்த்து ஒரு செயலாளர் இருக்கிற மாதிரி அந்த ஊராட்சிக்கு ஒரு செயலாளர் நியமிக்கலாம்னு ஜெயலலிதா காலத்துல போடப்பட்ட பதவி தான் அது. அது என்ன காரணத்துக்காக நீக்கினாங்கன்னு எனக்கு புரியல. அப்போ அந்த பதவியில இருந்த அந்த சீனியர்களை அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. இதை தாண்டிய பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவா அதை நான் பாக்கல. இல்லையே, ஏன்னா ஏதை நான் கேட்கறேன் அப்படின்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா இறுதியாக வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல சொல்லி இருந்தாரு, இந்த மாதிரி முதல்ல கட்சி இருக்கிற பதவிகள் எல்லாம் முதல்ல தூக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நீங்க கூட அதை பத்தி பல கேள்வி கணக்கு தொடுத்திருந்தீங்க. மேபி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றதை வந்து அதிமுக கேட்குதா, அந்த மாதிரியான திங்கிங்ல பாக்கலாமா இத? இல்ல, அப்படி பார்த்தா இது 12,000 போஸ்ட் தானே சார், ஊராட்சி செயலாளருங்க 12,000 பேர் தான் இருப்பாங்க. அதனால நீங்க இன்னும் லட்சக்கணக்கான பதவி அதிமுக இருக்கிறேன். ரஜினி சொன்னதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, வேற என்ன காரணம்னு போக போக தெரிஞ்சிடும், ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. அப்ப அந்த சீனியர்கள் சில கூப்பிடல் எழுப்புவாங்கல்ல, அப்ப நான் இது வரைக்கும் இருந்தப்பன்னு எனக்கு என்ன பதவினு அவர் கேட்பாரு, அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பாக்கணும். என்ன காரணத்துக்காக அதை எடுத்தாங்கன்னு தெரியல. மற்றபடி அது ஒண்ணு ஒரு கீ போஸ்ட் அல்ல, சட்ட விதிகளின்படி அமைந்த பதவி அது அல்ல, இடையில வந்த பதவி, இடையில நீக்கிருக்காங்க, அவ்வளவுதான். நிச்சயமா திருஷ்மணன் சார், பலவிதமான கேள்விகளுக்கு மிக குறிப்பா விபி துரைசாமி அவர்கள் இப்போது வந்து பாஜகவில் இணைந்ததை பற்றி அதிமுக நடவடிக்கைகள் பற்றி தொடர்ந்து எங்களோட வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. நிக்கட்டான நேரத்துல இந்த ஆதன் தமிழுக்காக வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு எஸ்பிளேஷ்மென்ட் பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.